இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. இணைந்து வழங்குவோம் பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. கிரீன் சீன் என்டர்டெயின்மெண்ட் வெளியிடும் விஜய் இயக்கத்தில் பிரபுதேவா தமன்னா நடிக்கும் தேவி 2. பாப்டா மீடியா வொர்க்ஸ் வழங்கும் விஜய் ஆண்டனி அர்ஜுன் நடிப்பில் கொலைகாரன் ரம்சான் வெளியீடு. கல்பத்தரு பிக்சர்ஸ் ராம் பிரகாஷ் ராயப்பா இயக்கத்தில் இயக்குனர் மிஸ்கின் விக்ராந்த் இயக்குனர் சுசீந்திரன் நடிக்கும் சுட்டு பிடிக்க உத்தரவு. சென்னையில் வந்து மழையே வரமாட்டேங்குது, ஆனால் நேற்று இசை மழை. இசை ஞானி இளையராஜாவோட இசை நிகழ்ச்சி நேற்று என்னென்னா சென்னையிலேருந்து கொஞ்சம் தொலைவில் நடந்ததுனால அதை தான் நானும் சொல்ல வந்தேன். அந்த இசை மழை கூட சென்னையில் பெய்யலையே, சென்னையிலிருந்து ரொம்ப தூர தொலைவில் போய் பெஞ்சிருக்கு. ஆமாம் ஆமாம், ஆனால் நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த தொலைவு இதை வந்து கருத்தில் கொண்டு இல்லை நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில என்ன சொன்னாங்கன்னா, இளையராஜா இசை நிகழ்ச்சி ஈவிபியில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டவனையே இதுக்கு அவ்வளோ கூட்டம்லாம் வரவே வராது, நிச்சயமாக அந்த ப்ரோக்ராமே ஃப்ளாப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் கூட்டத்தை பார்த்தா இமயமலையில் வச்சா கூட இளையராஜாவுக்கான ரசிகர்கள் வந்துடுவாங்க அப்படின்னு தோணும். இல்லை அது இப்போ சென்னையோட தேவை மழை தானே, அங்கே இசை மலை ஒன்றும் சரி அதையாவது பார்த்துட்டு வரும் கிளம்பிட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறார், அந்த இசை கலைஞர்கள் சங்கம் கட்டடத்தை வந்து கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சொந்த செலவில். அது நிச்சயமாக வந்து இசைக்கலைஞர்களோடு சேர்ந்து நம்மளை அவருக்கு நம்முடைய பாராட்டை சொல்லிவிடுவோம். இல்லை நிச்சயமாக உண்மையிலே ஒரு நல்ல விஷயம், ஏன்னா அவர் சார்ந்த அந்த இசைத்துறைக்கு வந்து அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய உதவி. அதே சமயம் என்னென்னா இளையராஜா இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாருங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக காலையிலிருந்த இளையராஜா இன்று மாலை முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறாருன்னு டிவிலெலாம் அவரே ஒரு வாயால் சொன்னது தான். ஆமாம், நான் நினச்சேன் சரி ஏதோ இந்த மக்களுக்கு ஏதோ ஒன்று பெரிய ஒரு விஷயத்தை பண்ண போகிறாரு, அது சம்மந்தமான ஒரு முன்னறிவிப்பு தானே நான் எதிர்பார்த்தேன். மக்களுக்கு செய்ய வேண்டிய அரசியல்வாதியே மங்குனி அமைச்சர் வசூலுக்கு ஒரு கவர்மெண்ட்டுன்னு இவர் வந்து செய்யணும். அப்படி கிடையாது, இப்போ இளையராஜா வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்கிறதுக்கு அந்த மக்கள் கொடுத்த ஆதரவு தானே. ஸோ அந்த மக்களுக்கு இவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவர் இசை கலைஞர்களுக்கு வந்து ஒரு கட்டிடம் கொட்டி தரேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு, அதுவும் உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். மக்களை திட்டாமல் இருந்தாலே மக்களுக்கு செய்கிற நல்ல இதுதான். நேற்று தெரியாதனமும் ஒருத்தன் தண்ணி குடிக்க அந்த பக்கம் அவனை கூப்பிட்டு இங்கிலீஷ்லேயே திட்டி அவன் பாவம் அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுதா புரியல ஐயா சாமின்ட்டு ரொம்ப பரிதாபமாக விழுந்துட்டாப்ல. ஆமாம், விட்டுருங்க சாமி. அதெல்லாம் அந்த இசை நிகழ்ச்சி பார்த்தா இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை நடத்தினவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் நான் விழாவுக்கு போன நண்பர்கள்லாம் சொன்னாங்க அரேஞ்ச்மெண்ட் வந்து பயங்கர சொதப்பலாக இருந்திருக்கு, தண்ணி கிடைக்காம மக்கள் அலைஞ்சிருக்காங்க. நீங்கள் 50 ரூபா சமோசாவை 500 ரூபாய்க்கு வந்துருக்காங்க. தியேட்டரோட மோசமாயிட்டுச்சு அந்த ஃபங்க்ஷனு. அதான் என்னென்னா இப்போ இளையராஜா இசை நிகழ்ச்சிக்கு டிக்கெட் ரேட்லாம் 5000 10000, அதனால 50 ரூபா சமோசா 500 ரூபாய்க்கு விற்றா கூட வாங்கிடுவாங்கன்னு நினச்சிட்டாங்க போல. ஏங்க அது 5000 10000 சொல்கிறீங்களே, அந்த 5000 10000 டிக்கெட் வாங்கினதுக்கு அவங்க சீட் இல்லை, அதில் 1500 வாங்கினவங்க உட்காந்துட்டாங்களா அங்கே ஒரு திட்டிக்கிட்டு இருந்தார். அவர் மேடையில் அதை சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் ஆட்டோகிராஃப் போடும்போதே இறைவனடி இளையராஜா அப்படின்னு தான் போடுறாரு. பொதுவாக வந்து இந்த இறைவனை சரண்டர் ஆகிற எல்லாருமே வந்து ரொம்ப அன்பும் அமைதியுமாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்ச காலமாக அவர் நுங்கும் நுறையுமா போயிட்டே இருக்காரு. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் நம்ம வீட்டு ஒரு தாத்தா எப்படி கோவப்படுவாரோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் எல்லாரும் அப்படி எடுத்துப்பாங்களான்னு தெரியல. அது நான் அதை பற்றி இன்னைக்கு காலையில் நெஞ்சம் முண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதில் பேசினாங்க. ஆமாம், அவரோட ப்ரொடக்ஷனில் அந்த படத்துக்கு சபீர்னு ஒரு இசையமைப்பாளர், இசையமைப்பாளர் மேடை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே நீங்கள் அந்த படத்தில் இளையராஜாவோட 2 பாடல்களை பயன்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று அவரு ஐயோ ஆண்மை குறைவு உள்ளவர் சொல்லிடுவாங்களே இன்னைய அப்படின்னு அவர் இளையராஜாவை கிண்டல் பண்ணுறாரா சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு, அதாவது இந்த படத்தில் நான் 2 இளையராஜா பாடல்களை வந்து நான் பயன்படுத்தியிருக்கிறேன், அதில் நான் வந்து பெருமை தான் எனக்கு இருக்குது, நான் அதில் ஒன்றும் வருத்தப்படலை. ஏன்னா இளையராஜா வந்து நல்ல நல்ல பாடல்கள் இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்கிறாரு, அது அவரோட தப்பு, நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்துருக்கிறாரு, அதனால் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அது தப்புன்னு புரிஞ்சு வச்சுருக்காங்க இப்போ உள்ள இசையமைப்பாளர்கள். அதனால் வந்து அவர் மேலே வந்து நம்மளாம் கோவப்படக்கூடாது, அவர் மிகப்பெரிய லெஜண்ட்டு. ஸோ அதை பயன்படுத்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நேரடியாக ஆண்மையற்றவன் அப்படின்னு திட்டு வாங்கின கோவிந்த் வசந்தாவே
என்ன சொல்கிறாரு, நான் இளையராஜாவோட ரசிகன் அவ்வளோதான், ஆமாம் அதை பற்றி நான் கருத்து சொல்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ட்டார். அது மிகப்பெரிய பெருந்தன்மை இல்லை, அவர் பெருந்தன்மையோடு அவர் இளையராஜா வந்து இதை ஏற்றுக்கணும். அது ஏன் அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார், இளையராஜா பற்றி மேலேயே ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ வந்து அவருடைய இசையை வந்து இப்போ 96 படத்தில் பயன்படுத்தினாங்க, இவர் வந்து ஆண்மை இல்லாதவங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இப்போ இவர் இசையமைச்ச படங்கள் இருக்குல்ல, அதுலேயே பழைய பாடல்கள் எல்லாம் இவரே பயன்படுத்தியிருக்காரு. உதாரணத்துக்கு பிதாமகன், அதில் வந்து ஒரு கதம்ப பாடல் இருக்கும், அது வந்து வேற ஒருத்தவங்க இசையமைச்ச பாடல்கள்லாம் வந்து தில்லானா மோகனாமில் வந்த பாட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. ஓ, ஸோ அதனால் எல்லா நியாயங்களும் நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றிக்க வேண்டியதுதான். சரி, அப்புறம் அந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, சிவகார்த்திகேயனுடைய ஸ்பீச் பற்றி ஏதோ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஆனால் மிஸ்டர் லோக்கல் படத்தினுடைய ஃப்ளாப் பற்றியெல்லாம் பேசினாருங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீரோவே தான் நடித்த படத்தை வெளிப்படையாக, ஆமாங்க அந்த படம் ஓடலை, தோல்வி படம் தானே ஒத்துக்கிட்டார் சிவகார்த்திகேயன். மிஸ்டர் லோகலை பற்றி, அதாவது படத்தை பற்றி முதல்ல ஃபுல்லாக பேசிட்டார், தயாரிப்பை பற்றி. அதுக்கப்புறம் நான் பர்சனலாக சில விஷயங்கள் அங்கே பேசுகிறேன், இதுதான் என்னோட இதுக்கு இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு மிஸ்டர் லோகல் வந்து உண்மையிலேயே அந்த படம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை, அது வந்து ஃப்ளாப்பு தான், அதை நான் ஏற்றுக்கிறேன். பட் இனிமேல் என்னோடய கரியரில் இந்த மாதிரியான படங்கள் நான் நடிக்கவே மாட்டேன். இனிமேல் என்னுடைய படங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்த கதைகள், நீங்கள் படித்து ரசித்த கதைகள், நீங்கள் கேட்ட சம்பவங்கள், நான் பார்த்தது, இந்த மாதிரியான கதைகளாக தான் என்னோடய படங்கள் இருக்கும். அந்த மாதிரியான படங்கள் தான் என்னோடய லைன் அப்பில் இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் மிஸ்டர் லோக்கல் மாதிரியான படங்களை நான் தர மாட்டேன், நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு, ஆனால் அதை அவர் ஃபாலோ பண்ணலை. இந்த பெண்களை கிண்டல் பண்ணுற மாதிரியெல்லாம் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, சிவகார்த்திகேயன் அது மாதிரி ஃபாலோ பண்ணுவான் பார்த்தா, இப்போ மிஸ்டர் லோக்கல்லையே நயன்தாராக துரத்துற மாதிரி காட்சிகள்லாம் இருந்தது. பட் இந்த உறுதிமொழியாவது அவர் தொடர்ந்து பின்பற்றணும் இல்லையா? அது கரெக்டு தான். என்ன, சிவகார்த்திகேயன் மாதிரியான நடிகர்கள் நல்லா இருந்தால் தான் நாலு பேர் கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் நல்லா இருப்பான். ஏன்னா இப்போ நான் இந்த நெல் ஜெயராமனுடைய அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அவர் இறந்துருவார்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சே 11 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க உறவினர்களே சொன்னாங்களா, இல்லைங்க இன்னொரு 2 நாளுக்கு மேலே கூட தாங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் நான் வந்து கடைசி வரைக்கும் அந்த முயற்சியை நான் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி 11 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பையன் படிப்புக்கு வந்து இந்த மிஸ்டர் லோக்கல் தோல்வியான பிறகு கூட ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் வந்து நல்லா இருக்கிறது நல்லது தானே. நிச்சயமா. இன்னும் சொல்லப்போனால் அந்த அருவி படத்தினுடைய டைரக்டர், ஆனால் அருவின்னு ஒரு அவ்வளோ பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு, ஆனால் அடுத்து அவருக்கு 2வது படம் கிடைக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆச்சு. இவருடைய நண்பர் ஆர்டி ராஜா தான் அந்த அருவி டைரக்டருக்கு வந்து படம் கொடுத்தாரு. குமுளியில தான் பூஜையெல்லாம் போட்டாங்க, ஆனால் அந்த படம் டேக் ஆஃப் ஆகலை. அந்த படம் தான் இப்போ இவர் பண்ண போறாரு. அதான் சொல்ல வந்த அந்த படத்தை இப்போ மறுபடியும் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் தயாரிக்கிறார், 3வது படமா. ஆமாம், ஒரு உறவினர் தான். ஆமாம், அவருக்கு சிவகார்த்திகேயன் எவ்வளோ நல்லவரோ அந்த மாதிரி நல்லவர் தான் சூர்யாவும். இப்போ அகரம் ஃபவுண்டேஷன்லாம் எவ்வளோ பண்ணுறாருங்கிறதெல்லாம் நிறைய குழந்தைங்களை படிக்க வச்சு. ஆமாம், அதனால் அவர் படம் வந்து ஃபெயிலியர் ஆனதும் நமக்கு வந்து ஒரு பக்கம் வருத்தம் தான். ஆனால் சூர்யா வந்து செல்வராகவனை எந்த அளவுக்கு நேசித்தார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஆஃப்டர் ரிலீஸ் கேள்விப்படும்போது நிஜமாக ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இன்னொன்று ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன், எஞ்சிகே படத்தை இன்னும் சூர்யா போய் தியேட்டரில் பார்க்கல. டப்பிங் பேசும்போது பார்த்தார் இல்லையா, அதோடு இருக்குது. இல்லை, அவர் தியேட்டர் போய் பார்த்தா இந்நேரம் ஸ்டில்ஸ் வீடியோ எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. ஆமாம், சரி அவர் பார்க்கல, பட் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. சரி சொல்லுங்கள். அதாவது இவர் செல்வராகவனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அதனால் அவரை வந்து நம்ம அப்படியே விட்டுற முடியாது, அவருக்கு ஒரு படம் பண்ணணுங்கிற முடிவுக்கு சூர்யா வந்துட்டார். இப்போ செல்வராகவனை கூப்பிட்டு கதை கேட்குறாரு, அவர் ஒரு கதை சொல்கிறாரு, அதில் வந்து ஒரு 4 இடங்களில் ஒரு கரெக்ஷன் சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த மன்னவன் வந்தானடி ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, செல்வராகவன் ஷூட்டிங்கில் இருக்கார், இப்போ அவர் இந்த கரெக்ஷனை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பின பிறகு அன்னைக்கு நைட்டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து நைட்டு எழுதி நைட்டே வந்து அந்த திருத்தத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் சூர்யாவுக்கு. அதில் வந்து சூர்யா ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாராம். சொன்ன உடனே அன்னைக்கே இவர் செய்கிறாரு, எவ்வளோ அவர்கிட்ட ஒரு தொழில் பக்தி இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்ட்டு முழு ஸ்கிரிப்டையும் வந்து செல்வராகவும் கொஞ்சம் நல்ல கொடுத்துருக்கிறாரு. அந்த ஸ்கிரிப்டை வாங்கி பார்த்த சூர்யாவுக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தெரிந்த 4 இயக்குனர்கள் சினிமாவில் ஒரு முக்கியமாக இருக்கிற ஒரு 4 பேர்கிட்ட அந்த ஸ்கிரிப்டை பிரதி எடுத்து 4 பேர்கிட்டையும் கொடுக்குறாரு. கொடுத்து இதில் வந்து ஒரு கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டு கொடுங்க, ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் செஞ்சு கொடுங்கன்னு கொடுக்குறாராம். இப்போ அவங்க வந்து யாருன்னே சொல்லாமல் கொடுக்குறாரு, இந்த ஸ்கிரிப்ட் யாரோடதுன்னே சொல்லாமல். இப்போ அவங்க பார்த்துட்டு இது யாரோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க. அப்புறம் இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ன பிறகு இவர் சொல்லுங்கள், ஐயோ செல்வராகவன் ஸ்கிரிப்டை வந்து நாங்கள் கை வைக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி 4 பேருமே திருப்பி கொடுத்துட்டாங்களாம்.
அப்புறம் மதுரை இன்னொருத்தர் இருக்கார் சினிமா இண்டஸ்ட்ரியில், அவர் வந்து ஸ்கிரிப்ட் டாக்டர் அப்படின்னே சொல்லுவாங்களாம். ஆமாம், மெக்கானிக். ஏன்னா யாருக்காவது அவங்க ஸ்கிரிப்டில் ஒரு டவுட் வருதுன்னா அந்த மதுரையை கூப்பிட்டு தான் கேட்பாங்களாம், சார் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்குறாங்க, அவரு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தது தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்படின்னா பார்த்துக்கங்க, இது எவ்வளோ இன்னும் மோசமாக இருந்திருக்கு. இல்லை, என் கேள்வி என்னென்னா, தன்னுடைய ஸ்கிரிப்டை வேற யாரோ வந்து சரி பண்ணதை எப்படி செல்வராக ஒத்துக்கிட்டாரு? அதுதான் ஆச்சரியம். சூர்யா கால்ஷீட் தானுங்க முக்கியம். சூர்யா வந்து அவர் இப்படிலாம் இருக்கணும்னு விரும்புகிறாரு, அதை சரி பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறது தானே, நினச்சா தானே அந்த படம் மூவ் ஆகும். அதனால் அந்த கட்டத்துக்கு வந்துட்டார் செல்வராகவன். நான் என்ன சொல்ல வரேன்னா, செல்வராகவனோட இணைந்து பணியாற்றணுங்கிறதுல அவ்வளோ உறுதியாக இருந்திருக்கார் சூர்யா. அந்த ஸ்கிரிப்டை எப்படியாவது ரெடி பண்ணியாவது நம்ம வந்து இந்த படத்தில் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல இருந்திருக்காரு. அப்புறம் ஷூட்டிங் வந்து சில நாட்கள் உடம்பு சரியில்லாமல் நான் ஒரு 10 நாள் கழித்து வரேன் சார்னு கூட சொல்லுவேன் செல்வராகவன். சரி பரவாயில்லைங்க, நீங்கள் அவர் சார் என்றைக்கு வராரோ அன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டையும் கூட அவர் வந்து பேர் பண்ணியிருக்கிறாரு சூர்யா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஃபைட்டு, பொதுவாக அந்த ஃபைட் சீன்லலாம் வந்து டைரக்டர்கள் இருக்க மாட்டாங்க, ஃபைட் டைரக்டர் தான் பண்ணுவாங்க, மாஸ்டர் தான் இருப்பார் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு கூட எனக்கு செல்வா சார் வரணும்ட்டாராம், அவர் இருந்து அவர் சொல்லட்டும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவரை வந்து அப்படியே நேசிச்சு நேசிச்சு கொண்டு வந்திருக்கிறார். செல்வராகவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை இவர் கொடுத்துருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. கடைசியாக எல்லாத்தவருமே அவர் மேலே தான் இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, அந்த வருத்தத்தில் தான் அந்த படமே பார்க்காம இருக்கார் அவர். எல்லாத்துக்கும் காரணம் சில குறியீடுகள் தான் இருக்கலாம். ஆமாம், ஃபெயிலியரான படத்தை பற்றி இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், கரண்டே இல்லாத வீட்டில் காலிங் பெல் அடிக்கிற மாதிரி